மஷ்ரூம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி, புல்கா, ரொட்டி, நான் எல்லாத்துக்குள்ளேயும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதுக்கு வந்து இந்த மாதிரி பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இந்த மஷ்ரூம் வந்து கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணிக்கணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள், இப்போ இப்படி இப்படி இருக்குன்னா ஒரு மூணுலேருந்து நாலு பீஸாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அவ்வளோதான், ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண வேணாம். இந்த மாதிரி எல்லா மஷ்ரூமையும் நான் கட் பண்ணிக்கிறேன். இது தாளிக்கிறதுக்கு மஷ்ரூம் மசாலாவுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்க போகிறேன். ஸோ இந்த மஷ்ரூம் மசாலா வந்து நம்ம நெய்யில் தான் பண்ண போகிறோம். இந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் சூடாகட்டும். இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரியணும். அதுக்கப்புறம் பூண்டு வந்து நான் ஒரு 8 to 10 பல் பூண்டு வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். பூண்டை போட்டு பூண்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும், நல்லா கலர் மாதிரி ஃப்ரை ஆகி வரும். ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கணும். பூண்டு பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வதக்கின அப்புறம் இஞ்சி, இஞ்சி ஒரு துண்டு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி. இதையும் நல்லா நெய்யில் வதக்கிக்கணும். இஞ்சி வதங்கினே பச்சை மிளகாய், இது வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் நல்லா சாப் பண்ணியிருக்கேன், ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். இதையும் வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் வதக்கியாச்சு. இப்போ 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு, 2 to 3 நிமிஷம் ஆகும் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள். அதையும் ஃப்ரை பண்ணிக்கிறேன், நல்லா இதிலே வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் வந்து 2 தக்காளி இந்த மாதிரி மிக்சியில் வந்து அப்படியே பச்சை தக்காளி தான் வந்து அப்படியே பியூரி பண்ணி வச்சுருக்கேன், இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். கூட இந்த கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், அப்புறமா தேவையான போட்டுக்கலாம் திருப்பி. இப்போது தக்காளி வந்து நல்லா வெந்து இந்த நெய் பிரிஞ்சு வரணும், அதுக்கு ஒரு 2 to 3 நிமிஷம் ஆகும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு மசாலா பொடி போடலாம். நான் வந்து 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போடுறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலர் மட்டும்தான் கொடுக்கும், இதில் காரம் அவ்வளோவா வராது, கலருக்காக தான் இது போடுறது. இதுக்கு வந்து தனி மிளகாத்தூள் தேவையில்லை, ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டுலாம் போட்டிருக்கோம்ல அந்த இதே போதும். அப்புறம் 2 ஸ்பூன் வந்து தனியா, அவ்வளோதான். இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன்.
இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஆக்கிட்டு திருப்பி மூடி போட்டுடலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் மசாலா பொடியில். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, மசாலாலாம் நல்லா வதங்கி இங்கே பாருங்க நெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மஷ்ரூம் போட்டுடலாம். மஷ்ரூம் வந்து கிட்டத்தட்ட 250 கிராம்ஸ் இருக்குது, 200-250 கிராம்ஸ் நீங்கள் இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே பாருங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் போட்டுட்டு இதை வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை, இதுலேயே மஷ்ரூம் வந்து நல்லா தண்ணி விடும், அந்த தண்ணியிலே வெந்துடும் மஷ்ரூம். மஷ்ரூம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும். இது 3-4 மினிட்ஸில் மஷ்ரூம் வந்து குக் ஆகிடும் நல்லா. ஸோ நம்ம லிட்டு போட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, மஷ்ரூம் பார்க்கலாம். பாருங்கள் மஷ்ரூம்லேயே எண்ணெய் விட்டு வேகுது. ஸோ நாம் மஷ்ரூம்லேயே தண்ணி விட்டு வேகுது, நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆனால் மஷ்ரூம் குக் ஆகிடும் ஃபுல்லாக. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு மஷ்ரூம், அவ்வளோதான். கடைசியாக வந்து இதில் 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் போட்டுக்கிறேன். இது லாஸ்ட்டாக தான் போடணும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா இப்படி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் 1 நிமிஷம் இருந்தால் போதும் மஷ்ரூம். கடைசியாக 1 நிமிஷத்துக்கு அப்புறம் கரம் மசாலா போட்டு, 1 நிமிஷத்துக்கு அப்புறம் கொத்தமல்லி இலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரோட்டி, நான், புல்கா இது கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.